பணகட்டிப்பு மோசடியில் ஈடுபட்ட திருச்சி எல்பின் நிறுவன நிர்வாக இயக்குநர் ரமேஷ்குமார் கைது. திருச்சி மன்னார்புரத்தை தலைமையிடமாக கொண்டு தமிழகத்தில் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், திருப்பூர், சென்னை மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் இயங்கி வந்த எல்பின் நிறுவனத்தினர் தங்களது நிறுவனத்தில் முதலீடு செய்தால் பணம் இரட்டிப்பு மற்றும் நிலம் தருவதாக விளம்பரம் செய்தனர். இதனை நம்பி பொதுமக்கள் பலரும் இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்த நிலையில் கூறியபடி இரட்டிப்பு பணம், நிலம் உள்ளிட்டவை வழங்கப்படவில்லை. இதுகுறித்து எல்பின் நிறுவனம், அதோடு தொடர்புடைய ஸ்பேரோ குளோபல் ட்ரேட், வராகமுனி தனியார் நிறுவனம், ஜே பி ஓரியன் நிறுவனம், ஆர் எம் வெல்த் கிரியேஷன், இன்பினி கேலக்சி நிறுவனம் மற்றும் இதை சார்ந்த அறம் மக்கள் நலசங்கம் டிரஸ்ட், அறம் தொலைக்காட்சி, மக்கள் ராஜ்யம் செய்தியால் ஆகிய நிறுவனங்கள் மீது திருச்சி, தஞ்சாவூர், ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், பெரம்பலூர், கோவை, சென்னை ஆகிய 10 மேற்பட்ட மாவட்டங்களில் அளிக்கப்பட்ட ஏராளமான புகார்களின் பேரில் வழக்குகள் பதியப்பட்டன. இந்த நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழிகாட்டுதலின் பேரில் தமிழக காவல்துறை தலைமை இயக்குநர் சைலேந்திரபாபு உத்தரவின் பேரில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு கூடுதல் காவல்துறை இயக்குநர் அபின் தினேஷ் உத்தரவின் பேரில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பொன் கார்த்திகுமார் தலைமையில் தனிப்படையினர் விசாரித்து வந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்குகளில் நீண்ட நாட்களாக தலைமறைவாக இருந்த எல்பின் நிறுவன நிர்வாக இயக்குநர் ரமேஷ்குமார் தனிப்படை குழுவினரால் நேற்று கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் நல பாதுகாப்பு சிறப்பு நீதிமன்ற சிறப்பு நீதிபதி முன் அவர் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிபதி உத்தரவின் பேரில் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார்.